இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறத வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து இந்த நான் சொல்ல போகிற ஒரு சிலதெல்லாம் பண்ணணுன்னா நடக்கும். நம்ம கண் கூட அந்த அதிர்ச்சியெல்லாம் நம்ம பார்த்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றிக்க முடியும். இது எல்லாமே ரொம்ப எளிமையான ஒரு இது தான், நம்ம முன்னோர்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் நம்ம அதை எல்லாத்தையுமே கைவிட்டுட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருப்போம்னா நம்ம வாழ்க்கை மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இல்லையாவே இருக்குது, நம்ம என்னடா எப்போவுமே நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அது மாதிரிலாம் நம்ம நினச்சி எப்போவுமே நம்ம கவலைப்பட்டுட்டு அது மாதிரி ஒரு இதுவாகவே போயிட்டுருக்கோம். ஆனால் உலகத்தில் மனுஷனாக பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருந்தே தான் ஆகும். அதை வந்து ஒரு சிலதெல்லாம் நம்மளோட மனசில் வந்து நம்ம எடுத்துக்கிற விஷயத்தை பொறுத்தும் இருக்குது. நம்ம வந்து அதை பிரச்சனையாக எடுத்து நம்ம அதை ஃபீல் பண்ணி அதை வந்து ஒரு இதுவாக பெருசாக நம்ம வந்து அதை எடுத்து இது பண்ணோம்னா தான் அது பிரச்சனை. பட் நம்ம வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு அது மாதிரி நம்ம வந்து எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அது மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா நம்மளுக்கே அது வந்து ஒரு பிரச்சனையாகவே நம்மளுக்கு வந்து அது தெரியாது. பட் ஆனால் மனிதனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சிலதெல்லாம் சொல்லப்போகிறேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை வந்து படிப்படியாக குறையிறத வந்து நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வாரத்தில் வந்து 7 நாட்களில் வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் வந்து நம்ம வந்து இந்த திருஷ்டி சுத்தி போடுறது அது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அந்த கிழமையில தான் பண்ணுவோம். ஏன்னா எதிர்மறையோட இது வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து கழிச்சுக்கிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லது. ஸோ நம்ம எப்பவுமே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம வீட்டில் வந்து இது சாம்பிராணியெல்லாம் போடணும், நிறையா வந்து அம்மனுக்கு வந்து அன்னைக்கு விளக்கேற்றி வச்சு வேண்டணும். இது வந்து நம்ம எப்பவுமே பண்ணிகிட்ருப்போம், ஆனால் நம்ம கண்டிப்பாக வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். சாம்பிராணி போடுறது, விளக்கேற்றி வச்சு அம்மனை வழிபடுறது, காலையிலையும் பண்ணணும், சாயந்தரமும் பண்ணணும். இது மாதிரிலாம் நம்ம தொடர்ந்து வந்து அம்மன் வழிபாடு வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஏற்படும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம வந்து திருஷ்டி சுத்தி போடுறது அது எல்லாமே பண்ணுவோம். அது கூட வந்து நம்ம அகத்திக்கீரையை வந்து நம்மளும் சமைச்சு சாப்பிட்லாம். அதே போல் பசு மாட்டுக்கு வந்து நம்ம வார வார ஞாயிற்றுக்கிழமை அகத்திக்கீரை வாங்கி நம்ம பசு மாட்டுக்கு தானமாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்து சரியாகும். இது நம்மளுக்கு மெயினாக பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கோளாறுகள்னால தான் நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுமே வருது. நம்மளுடைய நவகிரக கடவுள்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களோட ஆதிக்கம் வந்து எந்தெந்த இதுக்கு எப்படி எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நல்லது கெட்டது எல்லாமே அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து இது பண்ணிக்கணும். அது மட்டும் நம்ம வந்து ஒரு காரணம்னு எடுத்துக்க முடியாது. இன்னொரு இது இருக்குது, நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்து 100% இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் வந்து முன்னோர்கள் வழிபாடு, நம்ம முன்னோர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும்படி நம்ம வந்து ஒரு இதுவாக நம்ம வந்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ முன்னோர்களுக்கான இதுக்காகவும் நம்ம வந்து அந்த அகத்திக்கீரையை வாங்கி பசு கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம அதாவது அது மாதிரி ஏதாவது தப்பு இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னாலும் அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அதே போல் துவரப்பருப்புக்கு வந்து அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் நம்ம செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துவரப்பருப்பை சமைச்சு நம்ம சாப்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து அதை எதிர்த்து இது பண்ணுறக்கான ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் மொச்சை பயிர் இருக்குல்லையா, அதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம அதையும் சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அதுலேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயமாக. ஸோ இது எல்லாமே ஒரு ஈஸியான விஷயங்கள் தான். நிறையா பேர்த்துக்கு இது தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கும், ஆனால் நம்ம வந்து இப்போ காலப்போக்கில் அதையெல்லாம் பயன்படுத்தாமல் கூட இருக்கலாம். இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு பயனுள்ள டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.